हाय एंड वेलकम टू माय चैनल इन्नैक्कु वंदु नम्म कडाय मसालावुम गोधुमै वच्चु नान एप्पडि सेय्यलांगन्नु पार्क्क पोरोम अदुक्कु मुन्नाडि नम्म चैनल फर्स्ट टाइम पार्क्करींग अप्पडिना सब्सक्राइब पण्णिक्कोंग बेल ऐकॉनियुम क्लिक पण्णिक्कोंग इदुक्कु वंदुट्टु नान एन्नन्ना 1/2 कप गोधुमै एडुत्तु वच्चिरुक्केन 1/2 कप कर्ड एडुत्तु वच्चिरुक्केन बेकिंग पाउडर कल टीस्पून शुगर अर टीस्पून सोडा वो पिंचु कुछ वो आयिल इलामें नम सी पेनयन फर्स्ट वो नम्बर वचर उपजान उपटो उ सकरे सोडा उपकिंग पउडर इत व फर्स्ट वो नम्बर कल विटर कल कर्ड वो नम अर कप तयरे वो सेको सेती கொஞ்சம் கொஞ்சமா தேவையான அளவு தண்ணியை ஊத்தி பிசைஞ்சுக்கோங்க இது வந்து நம்ம கர்ட் ஊத்துறதனால ரொம்ப சாஃப்ட்டா வரும் இங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா வந்து டஃப வந்து பிசைஞ்சு விட்டுருங்க பிசைஞ்சிட்டு ஒரு 4 ல இருந்து ஒரு 5 ஹவர்ஸ் வரைக்கும் நல்லா நீங்க வந்து விட்டுறணும் அப்பதான் வந்து நம்ம ஈவினிங் வந்து அந்த நான் போடும்போது அந்த ஹோட்டல்ல சாப்பிடுற மாதிரியே இருக்கும் இப்போ அடுத்து வந்து கடாய் மசாலா பவுடர் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணனும் सो अदक वो कोरियांडर सीड्स वो रे टेबल स्पून जीरा और टेबल स्पून चोंब वो टी स्पून अदकर वो टी स्पून मिग काज मिग वो एव्वेमोटको अदक इंच अद्राब वो मूणु इलाको अदकीफ अदूटको இதெல்லாத்தையுமே வந்து சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஆற வெச்சு நம்ம வந்து பொடி பண்ணிக்கணும் அதுக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம ஒரு கடாய் வந்து இப்ப வெச்சிருக்கோம் வெச்சிட்டு அது கூட வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆனியனை வந்து சேர்த்துக்கிறோம் சேர்த்து நல்லா வந்து அதை ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ இது ஃப்ரை ஆகற டைம்ல நம்ம வந்து அந்த கடாய் மசாலா பவுடர வந்து மிக்ஸில போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம் அதே மாதிரி நம்ம தக்காளியும் வந்து மிக்ஸில போட்டு அரைக்கணும் சோ ஒரு 1/2 தக்காளி இஞ்சி பூண்டு வந்து நான் வந்து மிக்ஸில போட்டு அரைச்சு வச்சிருக்கேன் இப்போ வந்து ஒரு கொடமழகா அதையும் வந்து சேர்த்து இருக்கேன் சேர்த்துட்டு நம்ம அரைச்சு விட்ட அந்த தக்காளி பேஸ்ட் வந்து சேர்த்து இருக்கோம் காய் வந்து நான் கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு வந்து ஃபர்ஸ்டே வேக வச்சு வச்சிருக்கேன் அத தான் வந்து சேர்த்து இருக்கேன் அதுக்கப்புறம் வந்து கடாய் மசாலா பவுடரை வந்து சேர்த்திருக்கேன் இந்த கொடமளகா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிரஞ்சியா தான் இருக்கணும் ரொம்ப வேக வைக்கணும் அப்படிங்கற அவசியம் கிடையாது நமக்கு ஆனியன் மட்டும் ஃப்ரை ஆனா போதும் இப்போ அந்த கடாய் மசாலா பவுடரை வந்து சேர்த்திட்டு நம்ம வந்து ஒரு டம்ளர் வந்து தண்ணி சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு நம்ம வந்து கொதிக்க வைக்கணும் கொதிக்க வெச்சோம் அப்படினா நமக்கு சூப்பரா வந்து கடாய் மசாலா ரெடி ஆயிடும் இப்போ வந்து கடாய் மசாலா வந்து ரெடி ஆயாச்சு இப்போ வந்து நம்ம மாவு வந்து ஒரு 4 to 5 hours வந்து ஊறிடுச்சு இப்போ அடுத்து வந்து அத வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் பால்ஸா வந்து நான் பொடிச்சு வச்சிருக்கேன் அத வந்து உருட்டிக்கோங்க கொஞ்சம் திக்கா தான் இத வந்து உருட்டணும் சோ உருட்டனதுக்கு அப்புறம் நம்ம வந்து அத அந்த தவால போட்டு ஜஸ்ட் ஒரு டைம் போட்டுட்டு இந்த மாதிரி திருப்பி திருப்பி எடுத்துக்கோங்க நம்ம ফুল காக்க வந்து எடுக்கிற மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி எடுத்துக்கணும் வாட்டி தான் எடுக்கணும் இத வந்து நம்ம சுட போறது கிடையாது தவால இந்த மாதிரி வாட்டி எடுத்துட்டு மேலே வந்து அது மேலே ghee தடவுனீங்க அப்படினா நமக்கு வீட்லயே சூப்பரா வந்து ஒரு நான் வந்து ரெடி ஆயிடும் இது வந்து நம்ம வீட்ல செய்யறதனால ரொம்ப வந்து ஹெல்தியாவும் இருக்கும் அதாவது கோதுமையில வந்து நம்ம செய்யறதனால ஹெல்தியாவும் இருக்கும் இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கறதை உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க இது வந்து கடாய் மசாலா கூட ரொம்ப சூப்பர் காம்பினேஷனா இருக்கும்ங்க இதே மாதிரி நீங்க பன்னீர்ல கூட இந்த கடாய் மசாலா ட்ரை பண்ணி பார்க்கலாம் थैंक यू